ஹாய் கைஸ், நம்ம டெய்லியும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கண்டிப்பாக அந்த நாளில் ஏதோ ஒரு பழமொழி சொல்லி நம்ம திட்டியிருப்போம், இல்லை நம்மளை ஏதோ ஒரு பழமொழி சொல்லி திட்டியிருப்பாங்க, ரைட்டா? நம்ம திட்டுறக்காகவே வந்து ஒரு பழமொழி கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தவங்க திட்டுறதை பார்த்தா இந்த பழமொழிலாம் திட்டுறக்காகவே கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கோபம் வரும். அதுவே நம்ம திட்டும்போது தமிழில் திட்டுறங்க கூட பழமொழி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்போம். பட் இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே அந்த பழமொழிகளாம் திட்டுறக்காக யூஸ் பண்ணதா, இல்லை அந்த பொருளை வந்து நம்ம திட்டுறக்கு வேண்டி மாற்றிக்கிட்டோமா, இல்லை அந்த பழமொழியே தப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும். அந்த பழமொழி தப்பாக சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே டு டே லைஃப்பில் நம்ம பழமொழியை திட்டு வாங்கியிருந்தாலும் சரி, நம்ம பழமொழியை சொல்லி திட்டியிருந்தாலும் சரி, அதுக்கான உண்மையான மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லைக் எப்படின்னா, இந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்கக்கூடிய அந்த பழமொழிகளை எடுத்திருக்கேன். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மீனிங்ஸும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஒரு அஞ்சு பழமொழி ரொம்ப நம்ம சிம்பிளாக டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பழமொழி தான், ஒரு திட்டுறக்கு வந்து நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பழம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். உண்மையாகவே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த வீடியோ முடியும் போது இத்தனை நாள் நம்ம இதைத்தான் தப்பாக பேசிகிட்டு இருந்திருக்குமா, இல்லை இதுக்கு உண்மையான மீனிங் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சட்ட கலையிலே கீழே ஒரு பட்டன் இருக்கும், அதை மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே ஸ்கூல் லைஃப்பில் கேட்டிருப்பீங்க, ஒரு ஸ்டாஃப் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டைலாக் சொல்லிட்டு தான் அடிப்பாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடித்தா தான் வந்து அவங்கள திருப்தி அடித்த மாதிரியே இருக்கும் போல். ஸோ எல்லாருமே இதை வந்து ஸ்கூல் லைஃப்பில் கேட்டிருப்பீங்க, இன்க்ளூடிங் மீ, நானும் கேட்டிருக்கேன். ஸோ என்னை அடிக்கும் போது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. அது அவங்களோட மந்திர வார்த்தை என்னமோ தெரியல. ஸோ அந்த பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது, ஃபினான்ஷியல் ரீதியாகவோ வேறு எப்படியோ ஒரு கஷ்டம் வருது, நீங்கள் கூட பிறந்தவங்ககிட்ட போய் எனக்கு இது ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த டைமில் அவங்க கூட முடியாதுன்னு சொல்லிடுவாங்க, ஆனால் நீங்கள் வாங்கி வச்சுருந்தா நிலம், இல்லை உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய நிலம், அதாவது லேண்டு வந்து உங்களை கைவிடாது அப்படிங்கிறாங்க. இங்கே எங்கடா லேண்டு வந்துச்சு, என்னடா வளர்ற அப்படிங்கிறமான்னு கேட்கலாம். ஸ்டார்டிங்கில் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து அந்த அடி அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தை குறிக்கிறாங்க. அந்த நிலத்தை வந்து நம்ம அடி வச்சு தான் நடப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நிலத்தை குறிக்கிறாங்க. இன்னொரு வகையாகவும் சொல்லலாம். திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே நாலு அடி, கீழே மூணு அடி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அந்த திருக்குறள் இருக்கக்கூடிய பாடங்கள்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்கிறது. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே அது நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம். முக்கியமாக இந்த ஸ்கூல் டேஸ்லலாம் அதை சொல்லி தான் அடிப்பாங்க. ரெண்டாவது பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இந்த பழமொழி கேட்கும்போது எனக்கு மீம் தான் ஞாபகம் வருது, நல்ல மாட்டுக்கு எதுக்குடா சூடு அப்படிங்கிற மாதிரி. சரி, கொஸ்டின் லாஜிக்காக தான் இருந்துச்சு, நல்ல மாட்டுக்கு எதுக்குடா சூடு அப்படின்னு தான் நானும் யோசித்தேன். பட் இந்த பழமொழியே தப்புன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்க இந்த பழமொழியே தப்பு. அது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு கிடையாது, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படின்னு சொல்லுவாங்க. சுவடுனா வந்து இந்த கால் தடம் பதித்த சுவடு அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தூய தமிழ்லாம் சொல்லுவாங்க பாதச்சுவடு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதுதான். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் இந்த பழமொழி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் வந்து ஒரு மாடு வாங்கணும் அப்படின்னா சந்தைக்கு தான் போவாங்க. அப்போ அந்த சந்தையில் போய் மாடை வந்து எப்படி நல்ல மாடுன்னு சொல்லி வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட கால் சுவடை பார்த்து, அதோட கால் சுவடு வந்து கீழே, அதாவது நிலத்தில் எவ்வளோ ஆழமாக பதியுது, எவ்வளோ தெளிவாக பதியுது அப்படிங்கிறத பார்த்து தான் வாங்குவாங்களே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அவ்வளோ அழுத்தமாக அது பதிச்சா ஆரோக்கியமான மாடு, எந்த ஒரு சீக்கும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த மாடை நம்ம தாராளமாக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம். அது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு கிடையாது, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. ஸோ மூணாவது பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழமொழி இப்போ ரீசெண்டாக குவாரண்டைனில் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சூட்டாகக்கூடிய ஒரு பழமொழி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறுலேயும் சாவு நூறுலேயும் சாவு. ஏன்னா கொரோனா வந்துச்சுன்னா ஆறு வயசாக இருந்தாலும் சரி, நூறு வயசாக இருந்தாலும் சரி, போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பேசிகிட்டு இருந்தது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இங்கே வந்து நிறையா பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, ஆறுலேயும் சாவு நூறுலேயும் சாவு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு உண்மையான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழமொழி நம்மளுக்கு கிடையாது, கர்ணனுக்கு, அதாவது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கர்ணனுக்கு தான் அந்த பழமொழி சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணன் வந்து பஞ்ச பாண்டவர்கள் கூட ஆறாவதாக சேர்ந்தாலும் சாவு, அதே மாதிரி கௌரவர்கள்கிட்ட போய் நூறாவதாக சேர்ந்தாலும் சாவு அப்படின்னு சொல்கிறது தான் ஆறுலேயும் சாவு நூறுலேயும் சாவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பழமொழி நம்மளுக்கு சூட் ஆகாது, மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கர்ணனுக்கு தான் சூட் ஆகும். ஸோ நம்ம ஆளுக்கு வந்து இப்போ இந்த கொரோனாவுக்கு வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க, ஸோ நம்மளுக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொரோனா எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நானாவது பழமொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த பழமொழி சொல்லி நீங்க நாலு பேர்த்த திட்டிருப்பீங்க, இல்லைன்னா நாலு பேர் இந்த பழமொழி சொல்லி உங்களை திட்டிருப்பாங்க. நானும் திட்டிருக்கேன், திட்டு வாங்கியிருக்கேன். சோ அது என்ன பழமொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை.
இதில் என்ன கழுதிக்கு கற்பூர வாசனை தெரியாது, இதில் என்னடா பழமொழி, இதில் என்ன நீ கொத்தங்க கண்டுபிடிச்ச, இதில் என்ன பெரிய மீனிங் இருக்க போகுது அப்படின்னு கேட்கலாம். பட் இந்த பழமொழி பழமொழி கரெக்டு, ஆனால் பழமொழிக்கு நம்ம எடுத்துக்கிட்ட விளக்கம் அதாவது மீனிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு. ஸோ இந்த கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழு அப்படிங்கிறது வந்து ஒரு புல் வகையை சேர்ந்ததுங்களாமா. ஸோ இந்த கழு அப்படிங்கிறது ஒரு கோர புல் வகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புல்லை எடுத்து தைக்கிற பாயில் இருந்து கற்பூர வாசனை வருவோம், அதுதான் வந்து இந்த கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் உண்மையான இதுவும் கூட. ஆனால் வந்து இது போன போக்கில் பார்த்தீங்கன்னா கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்ட்டாங்க. ஆனால் உண்மையான பழமொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை, இதுதான் வந்து உண்மையான பழமொழி. ஆனால் நம்மளுக்கு போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ நம்மளும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் திட்டக்கு ஈஸியாக இருக்குதுல்ல, ஸோ அந்த கான்செப்டில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். ஆனால் உண்மையான பொருள் அதுதான். ஸோ அஞ்சாவது பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டமணி செந்தூர்லேருந்து ஒரு ஜோக்கில் சொல்லியிருப்பாங்க, கள்ள கண்ட நாயக்கான நாயக்கண்ணா கள்ளக்கானா அப்படிங்கிற மாதிரி. இப்போ சினிமாலேயே வந்திருக்குது, சினிமாலேயே நம்மளுக்கு தப்பாக தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து கள்ளக்கண்ட நாயக்கானா நாயக்கண்டா கள்ளக்கான மீனிங் என்னென்னா, கல் நாய் இதைத்தான் குறிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டுருக்கலாம். பட் டோட்டலாக வேறு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும், இதுதான் வந்து உண்மையான மீனிங். உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கே ஸ்டார்டிங்கில் புரியல, ரெண்டு மூணு டைம் வந்து அதை படித்து பார்க்கும்போது கேட்கும்போது தான் புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, கல்லை கண்டால் நாயகனை காணும் அப்படின்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் தஞ்சை பெரிய கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிப்பியெல்லாம் செதுக்கியிருப்பாங்க. அதாவது வந்து கோயிலில் பார்த்தீங்கன்னா சிலைகளெல்லாம் வந்து அந்த காலத்தில் கையிலேயே செஞ்சுருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயில்களில் தான் வந்து பயங்கரமான சிலைகளாக இருக்கும். இதெல்லாம் வந்து உண்மையாகவே மனுஷன் பண்ணதா அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஒரு டவுட்டு க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து தத்ரூபமாக இருக்கும். அந்த சிலைகளுக்கு தான் வந்து இந்த ஒரு இது சூட் ஆகும், இந்த பழமொழி சூட் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லை கண்டால் நாயகனை காணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை வெறும் கல்லாக மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற சிலை அதாவது அந்த ஒரு உருவம் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நாயகனை கண்டால் கல்லை காணும் அப்படின்னா, அந்த சிலை நீங்கள் உத்து பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த சிலை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த உருவம் தெரியும். அந்த உருவத்தை நீங்கள் உத்து பார்த்தீங்க அப்படின்னா அது கல்லில் பண்ணதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். சுற்றி கல் இருக்க மாதிரியே இருக்காது, ஒரு ஒரு மனுஷன் அந்த உருவம் அந்த தத்துவமும் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். இதை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சினிமாலேயே வந்து கள்ளக்கண்ட நாயக்கான நாயக்கண்டா கள்ளக்கானன்னு மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் டே டு டே லைஃப்பில் நம்ம திட்டுறக்கும் சரி திட்டு வாங்குறக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற பழமொழிகள். இந்த அஞ்சு பழமொழியுமே வந்து நம்ம டெய்லியும் ஏதோ ஒரு வகையிலேயே நம்ம பேசிடுவோம், ஆனால் மீனிங்கே தெரிஞ்சிருக்காது. மொத்த குத்தைக்கு அடிச்சுட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி என்ன பேசுகிறோம் என்ன மீனிங் எதுவுமே தெரியாது. அவன் சொல்கிறானா நானும் சொல்கிறேன், அவன் திட்டுறானா நானும் திட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க அண்ட் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. அனதர் பை ஃப்ரம் யூ அஸ்வின்.